மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். விக்ரமோ இனியாவோ இப்ப ரீசெண்டா தான் அவங்களோட சந்தோஷமான பழைய வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ளயுமே வீட்டுல இருக்கக்கூடியவங்க ஏதாவது சில பிரச்சனைகளை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்பாவும் அமுதவழியும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இனியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, இனியாவுக்காக ஆசாசையா அழகான தங்க கொலுசு வாங்கிட்டு வந்திருக்காரு விக்ரம். அதை பார்த்த உடனே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க இனியா. சர்ப்ரைஸ் பண்றதுக்கு விக்ரமுக்கு சொல்லி கொடுக்கவா வேணும், அந்த அளவுக்கு இனியாவை சர்ப்ரைஸ் பண்றாரு. அந்த கொலுச இனியாவுக்கு மாட்டியும் விடுறாரு. தன்னோட காதல் கணவர் தனக்கு இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்றாரே அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தோட உச்சிக்கே போறாங்க இனியா. அடுத்ததா இன்னொரு பக்கம் யாழினி இனியா அவங்க மாமியார் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கும்போது அந்த சந்தோஷமான நேரத்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி அமுதவள்ளி என்ன டாபிக் எடுக்கிறாங்கன்னா, உங்களோட வம்சத்துக்கே குழந்தை கொடுக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படின்னு பேச இனியாவுக்கு பயங்கரமான கோபம் வருது. தன்னோட அக்காவையும் சரி தன்னையும் சரி இந்த அளவுக்கு இழிவா பேசிட்டாங்க அப்படின்னு அமுதவள்ளியை அடிக்கிறதுக்காக இனியா கை ஓங்குறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, அமுதவள்ளிக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தாங்களா இனியா? அமுதவள்ளி பேசின பேச்சு விக்ரம் காது வரைக்கும் போச்சா? இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அது ஃபர்ஸ்ட் காமிங்க. உங்க வம்சத்துக்கே வம்சவிருத்திக்கான தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். போட்டது சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.